வணக்கம். நாம் இப்போ செய்ய போகிற டிஷ் அவல் கேசரி. அது செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போங்க. சிகப்பு அவல். சிகப்பு அவலை ரவை மாதிரி உடச்சி வச்சுருக்கோங்க. நாட்டு சர்க்கரை, ஏலத்தூள் பொடி பண்ணது, முந்திரி திராட்சை, நெய் தேவையான அளவு. ஆக்சுவலாக நம்ம கேசரின்னு எடுத்துக்கிட்டாலே ரவை, வெள்ளை ரவை, வெள்ளைச்சினி, அதில் வந்து பார்த்தோம்னா கேசரி கலர் பவுடர்னே ஒரு ஃபேமஸ் கலர் இருக்குது, க்ரீன் கலரில் கேசரி. இதுதான் போட்டு நம்ம செய்வோம். இப்போ நாம் இந்த ஆரோக்கியமான கேசரி எப்படி செய்வோம்னு பார்ப்போம். மேபி ஒரு 5 மினிட்ஸுங்க, சரிங்களா? இப்போ எப்படி செய்யறது செய்முறை பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டவ் பற்ற வைக்க போகிறோம். ஸோ இது சீக்கிரமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணிடலாங்க. ஸோ அது வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, எதுவுமே இல்லைன்னு பார்க்க வேண்டாம். இதை உடனே நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, உடனே சீக்கிரத்தில் இது ரெடியாக போகுதுன்னு. இதில் கொஞ்சம் லைட்டாக முந்திரி போட்டு இப்போ லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அதை பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ஒன்றுக்கு 3 தண்ணி வச்சு போடுங்க. ஸோ 2 வச்சுக்கலாம். ரெண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாங்க, ஒரு 2.5 வச்சுக்கலாம். அது கலரும் போது நமக்கு தெரியுங்க. ஸோ ரவையை ரொம்ப பெருசு பெருசாக உடச்சிட்டோன்னா அது கொஞ்சம் நல்லா வெந்து அதிகமாகும். ஒரு சில நல்லா பொடியாக வச்சிட்டிங்கன்னா கட்டி கட்டி ஆகிடும். ஸோ நம்ம ரவை பதத்தில் உடச்சிக்கணும். இப்போ இதை தண்ணி கொதித்த உடனே சிம்மில் வச்சு அந்த ரவையை கொட்டி சிகப்பு அவல் ரவை, சரிங்களா? ஸோ நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது ஒரு அரைப்பதம் வெந்துட்டு இருக்கும்போதே நாட்டு சக்கரை தேவையான அளவு போட்டுக்க போகணும், சரிங்களா? ஸோ இதில் வந்து நிறைய சர்க்கரை சேர்க்க வேணும். நாட்டு சர்க்கரை நம்ம நார்மலாக கேசரி பண்ணும்போது 1-2 சர்க்கரைலாம் போடுவோம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி இந்த சிகப்பு அவலே ஒரு இனிப்பு சுவை இருக்கும். ஸோ நம்ம நாட்டு சர்க்கரையே தேவையான அளவு ஒரு 1/2 கப் போட்டுங்கன்னா போடுங்க, சரிங்களா? ஸோ அதை முடிச்சுட்டு ஏலத்தூள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஸோ அவல் கேசரி தயார். ஸோ இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ எல்லாரும் ஃபாஸ்ட்டு ஃபுட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ குப்பைகளெல்லாம் சாப்பிட்ருக்கோம் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஃபாஸ்ட்டு ஃபுட்டில் மெயினாக வந்து ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, ஸோ இந்த மாதிரி பாஸ்தா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டு ஃபுட்னா என்ன, சீக்கிரமாக சமைக்கிற ஃபுட்டுங்களா இல்லை சீக்கிரமாக நம்மளை மேலே அனுப்புகிற ஃபுட்டான்னு தெரியல. இந்த மாதிரி நம்ம ஆரோக்கியமான உணவுகள் பார்க்கும்போது நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இயற்கை உணவுனா வந்து ஒரு 10 நிமிஷம். ஸோ இந்த மாதிரி சூப் ஐட்டம், ஃப்ரெஷ் சட்னி, இப்போ பண்ண போகிற கேசரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு அதிகபட்சம் 5-10 மினிட்ஸ் தான், சரிங்களா? நம்ம அழகாக பிளான் பண்ணி சீக்கிரமாக செய்யலாங்க. இந்த குழந்தைங்களுக்கு இடையே இல்லை வீட்டில் உங்களுக்கு இந்த விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம வேறு ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க, ஃபாஸ்ட்டு ஃபுட்டுன்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம், சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ தண்ணி கொதிக்கும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இதில் ஏற்கனவே நம்ம வறுத்த அந்த நெய், அந்த தண்ணி, இப்போது இதில் ரவையை கொட்டி
நல்லா ஸ்லோவாக கட்டிப்படாமல் கலர போகிறோம். ஓகே, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பாருங்க, நல்ல ஒரு பதம். ஸோ ஒன் டைம் கொதிக்க ஆரம்பித்த உடனே, ஸோ இது இந்த அரைப்பதம் வெந்திருக்கும்போது நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறோங்க. நாட்டு சக்கரை கட்டி இல்லாமல் சேர்த்துக்கோங்க, சக்கரை மாதிரி. இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக ஏலத்தூள், ஸோ நம்ம மைண்டில் வந்து டிசைட் பண்ணிட்டோம், வெள்ளச்சினி போட்டு தான் கேசரி நல்லா இருக்கும்னு. இதுக்குன்னு ஒரு சுவை இருக்குங்க, எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஆரோக்கியமான உணவும் கூட. ஸோ வெள்ளச்சீனி, ஒயிட் சுகர், நமக்கு அது ஆரோக்கியம் இல்லாத உணவுன்னு தெரிஞ்சும் கூட எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் அது இருக்குது. ஸோ நம்மளுடைய கிச்சனில் ஒயிட் சுகர் இல்லாமல் இருக்கணும், சரிங்களா? இப்போ எங்கள் வீட்டு கிச்சன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேடினா கூட வெள்ளச்சீனி இருக்காது, அதுக்கு பதில் பனங்கற்கண்டை தூள் பண்ணி சக்கரை மாதிரி வச்சுப்போம். ஸோ மண்டை வெள்ளம் இருக்குது, அச்சு வெள்ளம் இருக்குது, நாட்டு சக்கரை இருக்குது. ஸோ யாருன்னா சர்ப்ரைஸாக ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கூட என்ன இல்லைங்களான்னு கூட ஒரு மாதிரி பேசுவாங்க. பட் எனக்கு அதில் அவ்வளோவா நம்ம தெரிஞ்சு எதுக்கு நம்ம தவறு பண்ணணும்? ஸோ அது வேணான்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும், சரிங்களா? வீட்டில் சர்க்கரையே இல்லைன்ற அந்த ஃபீலை வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கொண்டு வரணும். ஸோ பனங்கற்கண்டு இருக்குன்னா அது அழகாக நம்ம சக்கரை மாதிரி உடச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு நீங்கள் பால் குடிக்கிறதா இருந்தாலும், இந்த மாதிரி உங்களுக்கு ஒயிட்டாக வேணும்னாலும் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெடி ஆகிடுச்சிங்க, இதை ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ டேஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நாம் டிசைட் பண்ணுறது தாங்க. ஸோ இந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல, இந்த டேஸ்ட் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஸோ அதை நாம் டிசைட் பண்ணுறது தான். ஸோ இந்த பவுலில் நம்ம லேசாக நெய்யை சேர்த்துட்டு கேசரி கட் பண்ண போகிறோங்க. கொஞ்சம் ஒரு கேக் மாதிரி நல்லா ஃப்ளேவராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இங்கே நாங்கள் வந்து இந்த மாதிரி இயற்கை உணவு இந்த மாதிரி சமைக்கும்போது இந்த மாதிரி கேசரி தான் வைப்போம். எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் செய்ய முடியுமான்னு. வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், ஏதோ பார்க்குறோம் அப்படின்ட்டு இல்லாமல். எவ்வளோ நேரம் ஆச்சு? 3 minutes, 5 minutes. அதை நீங்கள் இப்போயே கூட கிச்சனுக்கு போயிட்டு அழகாக நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணலாம், சரிங்களா? நாங்கள் இதை அப்ளை பண்ணியிருக்கோம், அதை ஒட்டாமல் வரும். இப்போ இதில் நாம் நல்லா வாசமாக இருக்குது நெய் போட்டிருக்கோம். நல்லா ரவுண்ட் அப் பண்ணி ரவுண்ட் அப் பண்ணி, ஸோ இதை வந்து ஏதோ ஒரு திடீர்னு தட்டில் எத்தனை குத்தையாக இருக்கும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ப்ரெசன்டேஷன் நம்ம வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி சர்வ் பண்ணோம், சரிங்களா? என்னது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அப்போ சொல்லணும், நான் இதில் இதெல்லாம் போடாமல் நான் செஞ்சுருக்கேன், சாப்பிட்ட பிறகு சொல்லணும் இன்னும் வித்தியாசமாக இருக்குன்னு கேட்பாங்க, கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கேட்பாங்க. ஸோ நம்ம இதை பண்ணிவிட்டு, ஸோ நெய்யில் இப்படி கை தொட்டு நம்ம நல்லா தட்டி ஒரு ஷேப்பாக, இப்போ இது நம்ம கட் பண்ணால் அழகாக இது ஸ்லைஸ் மாதிரி வருங்க, கொஞ்சம் ஆறணும். இப்போ நம்ம ஆக்சுவலாக இதை ரெடி பண்ணிட்டோம், சூடாக இருக்குது. இந்த சூடு ஆறின பிறகு நம்ம அழகாக ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஸ்கொயராக கட் பண்ணி இதை தனியாக எடுக்கலாம், நல்லா உங்களுக்கு ஸ்டிப்புட் ஆகிடும் ஒரு மைசூர் பாக் மாதிரி. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் கேசரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் மாதிரிலாம் கட் பண்ணுவோம்,
ஆறுன பிறகு அழகாக இப்படி ஸ்லைஸாக வரும் நம்ம இப்போ பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இதை ஆறட்டும். ஸோ நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. அது இதை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நல்லா நமக்கு என்ன ஷேப் வேணுமோ, ஆக்சுவலி நம்ம டைமண்ட் ஷேப். ஸோ ஆக்சுவலாக இது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சாஃப்டாக ஹேண்டில் பண்ணோம். ஆக்சுவலாக இது அவல் ரவை வேறு. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி, ஸோ இந்த மாதிரி இன்னும் நல்லா ஆறணும். இன்னும் நல்லா ஆறுச்சுன்னா இன்னும் நல்லா ஸ்லைஸு. ஆக்சுவலாக நான் ஸ்லைஸ் ரொம்ப மெலிசாக பண்ணிட்டேன். இன்னும் நல்லா திக்னஸாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ரக்சராக கரெக்டாக வரும். இட்ஸ் ஓகே. இது பாருங்கள், இது பெருசாக இருக்கிறது நல்லா ஸ்லைஸ்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நல்லா திக்னஸாக நம்ம நல்லா லெவல் பண்ணியிருந்தோன்னா இன்னும் நல்லா ஒடியாமல் கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு இதை கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணுறோமோ, ஸோ அந்த அளவுக்கு லைக் பண்ணி எல்லாம் சாப்பிடுவாங்க. இன்னும் சாப்பிட்ணும் போல் இருக்கும், தெகிட்டாது, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் இதை இன்னொரு சவிங் பவுலில் மாற்றுறேங்க. ஸோ டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ அழகாக இருக்குது சரிங்களா. எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் இதை நேரடியாக பார்த்துருக்கீங்க, இதில் என்னென்னா கலந்துருக்கும்னு சொல்லிட்டு சரிங்களா. இப்போ நீங்கள் இப்போ நினச்சா கூட கிச்சனுக்குள்ளே போனீங்கன்னா 10 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடுவீங்க. இப்போ நாம் சுவையான அவல் கேசரி தயார் பண்ணிட்டோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.